హలో ఎవ్రీవన్, అస్సలాము అలైకుమ్. వెల్కమ్ టు అస్ఫియాస్ ఫుడ్ స్టోరీ. ఐ హోప్ యు ఆల్ డూయింగ్ గుడ్. అల్హమ్దులిల్లా. సారీ, என்னால் கண்டினியூவாக வீடியோ வந்து சேனலில் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்ஷால்லா இனிமேல் சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இவ்வளோ நாளும் நான் வீடியோ போடாமல் இருந்தாலும் என்னோடய சேனலுக்கும் எனக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் கன்சர்ன் தான் என்னை மறுபடியும் வந்து வீடியோ அப்லோட் பண்ண வச்சுருக்கு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பிரெட் டோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் ரெண்டு எக்கு வந்து நான் உடைச்சி போட்டுக்கிறேன். இது எல்லாமே வந்து நான் என்னோடய யூஸ்க்கு தான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எத்தனை பேருக்காக செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். கால் டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு சைட்லேயே பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். கீ இல்லை பட்டர் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சரில் ப்ரெட்டை வந்து ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெட் டோஸ்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன சைஸ் ஆஃப் ப்ரெட்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிக்சர் வந்து நமக்கு வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகாது. அதனால் மீதி உள்ள மிக்சரையும் வந்து இப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஆனியன் எல்லாம் அதில் நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுங்க. நம்மளோட மசாலா ப்ரெட் டோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். இன்ஷால்லா நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸை வந்து எங்க கூட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர், இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் உள்ள கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் ரீசெண்டாக எடுத்த கேப்சர்ஸ். அதில் உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோவை என்னோடய சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் சிஸ்டர் அஷ்மினாக்காக ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக டெடிக்கேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.